ஊரக பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் 2 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என அறிவிப்பு. மூன்றாம் பாலினத்தவரின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவிப்பு. சமூக பாதுகாப்புத்துறை இனி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என பெயர் மாற்றம். வறுமையை ஒழிப்பதற்காக முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிமுகம். 5 லட்சம் குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்க நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. சென்னையில் போரூர் சூரப்பட்டு கிளாம்பாக்கத்தில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்கலாம். உத்தரவுகளை மீறும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை. 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக வெற்றி கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம். முதன்முறையாக உறுப்பினர் சேர்க்கைக்கு தனி அணி அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. தொழில் பிரச்சினையில் தலையிட்டு வழக்கு பதிவு செய்தது தவறு என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. ₹3,500 கோடி கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் புதிய திட்டம் அறிமுகம். 2030 ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அரசு உறுதி. சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய 1,000 கோடி ரூபாயில் வடசென்னை வளர்ச்சி திட்டம். பூவிருந்தவல்லிக்கு அருகில் அதிநவீன திரைப்பட நகரம். திருப்பரங்குன்றம் திருநீர்மலை கோவில்களில் ரோப் கார் வசதி. 1,000 ஆண்டுகள் பழமையான கோவில்களில் திருப்பணிகள் செய்ய இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி. மதுரை திருச்சியை தொடர்ந்து தஞ்சை சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடியில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா. முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் போராட்டம். ராமேஸ்வர மீனவர்களுக்கு ஆதரவாக கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்களும் வேலை நிறுத்தம். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என 2 நாட்களில் அறிவிக்கப்படும். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு 21ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு பருப்பு வகைகள் சோளம் பஞ்சை கொள்முதல் செய்ய 5 ஆண்டு திட்டம். விவசாய சங்கங்களுடன் ஒன்றிய அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். டெல்லி செல்லும் போராட்டத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தது விவசாயிகள் சங்கம். ஒன்றிய அரசின் திட்டம் திருப்தி அளிக்காவிட்டால் நாளை மறுநாள் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.